வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தின் வரைபட பயிற்சியினை பற்றி பார்க்கலாம். நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய பாடம் புவியியல் பாடப்பிரிவில் அலகு 2, இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இந்த பாடத்தில் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள வரைபட பயிற்சியினை பற்றி பார்க்கலாம். இவைதான் கொடுக்கப்பட்டுள்ளது, இவற்றினை பார்க்கலாம். பருவக்காற்று வீசும் திசை. தென்மேற்கு பருவக்காற்றானது 2 கிளைகளாக வீசுகிறது. அரபிக்கடல் கிளை, வங்காள விரிகுடா கிளை. மீண்டும் ஒருமுறை, தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசையானது 2 கிளைகளாக வீசுகிறது. 1, அரபிக்கடல் கிளை. 3, வங்காள விரிகுடா கிளை. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை. மீண்டும் ஒருமுறை, வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை. அடுத்ததாக, அதிக மழை பெறும் பகுதிகள். மலைக்காடுகள், பன்னா உயிர்க்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்க்கோள பெட்டகம். மீண்டும் ஒருமுறை, மலைக்காடுகள், பன்னா உயிர்க்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்க்கோள பெட்டகம்.